ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரோபோ கஃபேல நிற்கிறேன். இங்கே நான் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறதும் எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்ண போகிறதும் ஒரு ரோபோ. இங்கே தான் உங்களுக்கான வாழ்வியல் மெசேஜ் இருக்குது. வாழ்வியலுக்கு ரோபோக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்குறீங்களா? இப்போ நான் ரோபோ கிட்ட ஆர்டர் பண்ண போகும்போது எனக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் ரோபோக்கு புரிகிற மொழியில் தான் நான் சொல்லணும் இல்லையா? இப்போ நான் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டெக்ஸ்டில் இந்த பிக்சரையும் பார்த்து ரோபோக்கு புரிகிற மாதிரி ஆர்டர் பண்ண போகிறேன். இதில் எந்த பிக்சரை நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேனோ அதை தான் எனக்கு ரோபோ கொண்டு வந்து தரும். அது மாதிரி தான் நம்முடைய ஆள் மனதில் நம்ம மனசில் என்ன கேட்குறோமோ அதை வந்து ஆள் மனது நமக்கு அட்ராக்ட் பண்ணி தரும். அந்த ஆள் மனது எல்லாவற்றையுமே பிக்சராக தான் பார்க்கும். உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஆள் மனது அந்த சக்ஸஸை ஒரு பிக்சராக பார்க்கும். அதே நேரம் நீங்கள் எனக்கு தோல்வி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆள் மனது தோல்வியை ஒரு பிக்சராக தான் பார்க்கும். உதாரணமாக இப்போ நீங்கள் ரோபோ கிட்ட இந்த கேக்கு வேணும்னு நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கும் போது, இந்த கேக்கு வேணாம்னு நான் ப்ரெஸ் பண்ணாலே இந்த ரோபோ எனக்கு கேக்கை தானே தரேன். ஏன்னா நான் எதை ப்ரெஸ் பண்ணுறேனோ அதை தான் கொண்டு வந்து தரேன் இல்லையா? அது மாதிரி தான் நம்முடைய ஆள் மனதும். அதனால் எப்போதுமே எது உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் மனதில் உங்கள் எண்ணத்தில் நினைங்க. எது வேண்டாம்னு நீங்கள் நினைத்தாலும் அதுவே ஆள் மனதை அட்ராக்ட் பண்ணிடும். அதனால் சக்ஸஸ் வேணும்னு நினைங்க, யார் மாதிரி வரணும்னு நினைங்க, எப்படி இருக்கணும்னு நினைங்க, அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நல்லதை நினைத்து நல்லதை பெறுவோம். எது வேண்டும் நமக்கு?